கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குப்பா ரீசனபலா இருக்கு எல்லா டிசைன்ஸ்மே மோர் ஓவர் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சர்வனா ஸ்டோர்ஸ் எலிட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் ஏற்றக்கூடியது மக்களுடைய மனநிலை பொறுத்தது அதிமுக ஏற்றுக்கொள்ளுமா அதிமுக அவங்களை ஏற்றுக்கொள்ளுமா அதிமுக ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்களோ தொண்டர்கள் இயக்கமாகத்தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்கள் தொண்டர்கள் இயக்கமாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற அமைப்பில் கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களை சேர்ப்பது குறித்து ஏற்கனவே நான் பேட்டியில் சொல்லியிருக்கிறேன் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் கலந்து பேசி முடிவெடுப்பார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு எண்ணற்ற சமூக பாதுகாப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றினார்கள் என்பதனை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம் இன்றைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் அவர்கள் மாண்புமிகு அம்மாருடைய ஒவ்வொரு திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் அந்த வகையில் தாலிக்கு தங்கம் அம்மா உணவகங்கள் போன்ற அனைத்து அம்மா உணவகங்கள் மினி கிளினிக் போன்ற மக்கள் நல திட்டங்களை பொறுப்பேற்றிருக்கின்ற திமுக அரசு எதையும் நிறுத்தாமல் மக்களுக்கு சேர வேண்டிய அந்த திட்டங்களை முறையாக முறைப்படி கால நேரத்திற்குள் அளிக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அன்னாதர முன்னேற்றத்தினுடைய நிலைப்பாடு அதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் நிறுத்தினால் சட்டபூர்வமாக மக்களை திரட்டி நாங்கள் போராடுவோம் ஏற்கனவே இது குறித்து இந்த சப்பாத்தி குறித்து நான் 4 தினங்களுக்கு முன்பாக விரிவான பேசி முடிச்சுக்கிறேன் ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த சப்பாத்தியை 5 தினங்களுக்கு முன்பாக நான் அறிக்கையின் மூலமாக விரிவாக அறிக்கை அளித்து அதை மீண்டும் தொடர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறேன் அவர்கள் என்ன முடிவா இருப்பார் என்பதற்கு அமைச்சர்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கை முடிச்சோன்னா நான் காண கேட்பேன் அடுத்த குவஸ்டின் நான் முடிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் பேசுனேன் சொல்லுங்க இல்லை முன்னாள் அமைச்சர்கள் மீது தொடர்ந்து வந்து நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க முதலமைச்சருக்கு சொந்தமான இடங்களில் கூட நடக்கிற நடவடிக்கை நடக்கும் பொறுப்பேற்று இருக்கின்ற திமுக அரசு ரொம்ப அவசரப்படுறாங்க எதிர்கட்சிகள் காழ்ப்புணர்ச்சியோடு அவர்களை அழித்திடும் என்று எண்ணுகிறார்கள் அது நடக்காது என்னை பொறுத்தவரையில் அரசியல் கட்சி இயக்கங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் எந்த ஒரு கருத்து அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்கின்ற பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னாலே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அந்த கண்ணியத்தோடு தான் அரசியல் நாகரிகத்தோடு தான் பேச வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்தினுடைய பூர்வாங்க கொள்கை அந்த அடிப்படையில் தொண்டனிலிருந்து உயர்ந்த பதவி எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியாக இருந்தாலும் கண்ணியத்தோடு அரசியல் நாகரிகத்தோடு பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி எப்படி சார் பார்க்குறீங்க ஏற்கனவே ஒரு விரிவான அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது பல்வேறு இடங்களில் திமுகவுடைய அத்துமீறிய செயல்களினால் எங்களுடைய வெற்றி கூட அங்கே மறைக்கப்பட்டு திமுக வெற்றியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது முறையாக ஆளுநருடைய மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் எதிர்கட்சியுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது குறிப்பாக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எது நடந்தாலுமே வந்து பாஜக தான் தனிச்சு பண்ணுறாங்க அதிமுக சார்பாக எந்த ஒரு எதிர்ப்பும் வராமல் நீங்கள் டே டு டே பார்த்துட்டு இருக்கீங்க அரசினுடைய மெத்தன போக்கை அரசு செய்ய முடியாத செயல்களை நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை நான் தினந்தோறும் அறிக்கையின் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அரசுக்கு 1-6 மாத காலம் அவசரம் கொடுத்துருக்கும் இனிமேல் அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்ற மக்களுடைய கோரிக்கையாக இருப்பதனால் நிறைவேற்ற முடியாத சூழலை திமுக ஏற்படுத்துமானால் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் சாத்வீக முறையில்
ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை அறப்போராட்டத்தை தொடங்கும் சார் மதுரையோட வளர்ச்சிக்காக ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணியை நீங்க தொடங்கி வச்சீங்க ஆனா முறையான திட்டமிடல் இல்ல குறிப்பா பெரியார் பேருந்து நிலையம்லாம் வந்து ரொம்ப போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பதிய மாதிரி ஆக போகுது அப்படின்ற மாதிரி அமைச்சர்கள் அதாவது அந்த 1000 கோடி வேஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க தொடர்ந்து 10 ஆண்டுகளாக வந்து நான் இததான் சொன்னேன் நான் முன்னாலேயே அதான் ரொம்ப அவசரப்படுறாங்க கடந்த காலங்களில் 10 ஆண்டு காலம் மாண்புமிகு அம்மாவுடைய காலத்திலும் அம்மாவுடைய ஆட்சிக்கு பின்னால் அம்மாவுடைய ஆட்சி நடைபெற்ற காலத்திலும் அரசு எந்த முறையில் செயலாற்றி என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலையாக நிலைநிறுத்தப்பட்டு தமிழகம் அமைதி பூங்கா மாநிலமாக இருந்தது தமிழகம் அத்தனை துறைகளிலும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்றிருந்தது கொரோனா என்ற அந்த காலத்தில் மட்டும் பின்னடைவு இருந்தது அதை மீண்டும் மீட்டெடுக்கிற ஒரு சூழ்நிலை உருவானது விவசாயத்தை எடுத்துக்கொண்டாலும் தொழில் புரட்சியை எடுத்துக்கொண்டாலும் மக்களுக்கு சேர வேண்டிய மக்கள் நலத்திட்டங்கள் சமூகநீதி பாதுகாப்பு திட்டங்களாகனாலும் எந்த திட்டங்களும் மக்களுக்கு முறையாக சென்று கொண்டிருந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் மக்கள் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்தார்கள் இதில் எந்தவித குறைபாடும் இல்லை பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்த மட்டில் மாநில அரசிற்கும் பொறுப்பு இருக்கிறது மத்திய அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை என்னுடைய 2-3 அறிக்கை மூலமாக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன் 2 அரசுகளும் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சிரமங்களை குறைக்க வேண்டும் பொதுவாக டீசல் விலை உயர்வினால் மக்களுடைய அன்றாட பயன்பட்டு இருக்கின்ற பொருட்களுடைய விலை மிக உயரக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அது மக்களை பெரிதும் பாதிக்கும் என்ற நிலையெல்லாம் நாங்கள் அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறோம்